என்னோட சேனல்ல விசிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து நான் ஜஸ்ட் ஒரு 5 மேக்கப் ப்ராடக்ட் வச்சு ஒரு ஃபுல் ஃபேஸ் மேக்கப் எப்படி செய்யறேன்னு சொல்லி தர போறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான். நீங்க கோயிலுக்கு போட்டுட்டு போலாம். இன்னைக்கு நாங்க தான் போக போறேன். சோ அதான் குயிக்கா நான் வலிக்கிறத உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டலாம்னு வந்திருக்கேன். சோ இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்க போறீங்கன்னா ப்ளீஸ் கீப் ஆன் வாட்சிங். சோ எப்பவும் போல நான் என் ஸ்கின்ன மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போறேன். நான் யூஸ் பண்ண போறது லிக்விட் ஃபவுண்டேஷன். இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க வந்து கிரீம் ஃபவுண்டேஷனும் அப்ளை பண்ணலாம், ஓ பவுடர் ஃபவுண்டேஷனும் அப்ளை பண்ணலாம். பிகாஸ் நாங்க கான்டோரிங் எதுவும் பண்ணாதனால ஜஸ்ட் லைட்டா தான் நான் ஃபவுண்டேஷன் போட போறேன். ஒன் லேயர் தான் போட போறேன். இப்ப வந்து நான் ஜஸ்ட் இந்த ஸ்காருக்கு மேலாடி கொஞ்சம் ஜாஸ்தியா ஃபவுண்டேஷனா விட்டுட்டு நான் அதை ஜஸ்ட் ஃபிங்கரால் அப்படி டேம்ப் பண்ணி மறைக்க போறேன். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியாச்சு. எப்பவுமே நம்மளுக்கு மேக்கப் போடும்போது என்ன பொறுத்த வரைக்கும் பேஸ் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நீங்க ஃபவுண்டேஷனோ பவுடர் ஃபவுண்டேஷனோ போடாம வந்து நீங்க வேற எந்த மேக்கப் போட்டீங்கன்னாலும் அது பெருசா வடிவா இருக்காது. பட் வேற நீங்க வந்து ஃபவுண்டேஷனை போட்டுட்டு ஐஷேடோ போட ஆட்டி கூடி பரவாயில்லை, லைனர் போட ஆட்டி கூடி பரவாயில்லை, லைட்டா மஸ்காரா போட்டு போனாலே அழகா இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே வந்து நம்ம பேஸ் ரொம்ப முக்கியம், அதாவது ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது ஐப்ரோஸ். நான் யூஸ் பண்ண போறது ஜெல் ஐப்ரோ ப்ராடக்ட். நீங்க வந்து பென்சிலும் யூஸ் பண்ணலாம், அது வந்து உங்களோட இஷ்டம். இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஆங்கிள் ப்ரஷ்ஷால நான் அப்ளை பண்ண போறேன். நான் வந்து எப்படி ஐப்ரோ ஃபில் பண்றேன்றது ஒரு தனி வீடியோவாவே செஞ்சு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு அதை விருப்பம்னா அதை போய் பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் பண்றேன். இப்ப வந்து நான் ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ண போறது லிப்ஸ்டிக். என்ன பொறுத்த வரைக்கும் லிப்ஸ்டிக்கும் ரொம்ப முக்கியம் மேக்கப்ல. பிகாஸ் இந்த ஒரு ப்ராடக்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு மூணு விதமா வித்தியாசமா யூஸ் பண்ணலாம். நான் செலக்ட் பண்ணிருக்க லிப்ஸ்டிக் வந்து மேபலின்ல இருந்து கலர் சென்சேஷனல் கலெக்ஷன்ல இருந்து பிளஷர் மீ ரெட். இந்த ஷேட் நம்பர் 547. இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் லிப்ஸுக்கு அப்ளை பண்ண போறேன். இப்போ வந்து இதை லிப்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என் ஃபிங்கரால ஜஸ்ட் லைட்டாக எடுத்துட்டு இதை நான் வந்து ஐஷேடோ மாதிரி அப்ளை பண்ண போறேன். முந்தி வந்து நான் சின்ன நம்ம நாளாம் சின்ன பொண்ணா இருக்கும்போது இந்தியால அம்மா இப்படிதான் செய்வாங்க. ஏன்னா அந்த டைம்ல ஐஷேடோ எல்லாம் இருக்கான்னு தெரியல, பட் அம்மா முந்தி இப்படிதான் செய்வாங்க. அப்படியே ஃபிங்கராலே லைட்டா பிளெண்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்துட்டு பிளஷர் மாதிரி லைட்டா சீக்ஸுக்கும் போட்டுட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கிற மேக்கப் ப்ராடக்ட் வந்து கோல் லைனர். இது வந்து மேபலின்ல இருந்து ஜஸ்ட் அன் ஆர்டினரி பிளாக் கலர். இதை வந்து நம்ம ஐலைனரா யூஸ் பண்ண போறோம். ஃபுல்லாக க்ளீன் லைனாக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு லைட்டான ஸ்மோக்கி ஐலைனர் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம எப்படி ஐலைனர் அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். பட் ஜஸ்ட் ரொம்ப தின் லைனாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து இதை வந்து உள்ளாடி நாங்கள் வாட்டர் லைனையும் லைன் பண்ண போகிறோம். இதை வந்து நாங்கள் ஐலைனராகவும் யூஸ் பண்ணியாச்சு, கோல் லைனராகவும் யூஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிக்கும்னா இதை வந்து நீங்கள் லைட்டாக லிப்பில் வந்து லிப் லைனர் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மஜ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஜஸ்ட் லைட்டாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது வந்து பிளாக் ஷேடுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஜாஸ்தியாக அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து ஜஸ்ட் லிப்ஸை ரெண்டையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது அப்படியே ஸ்மஜ் ஆயிரும். கடைசியாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிற ப்ராடக்ட் வந்து மஸ்காரா.
ஸோ அவ்வளோ வந்தாங்க கைஸ். நான் பொட்டை வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் 5 மேக்கப் ப்ராடக்டை வச்சு ஒரு ஃபுல் ஃபேஸ் மேக்கப் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.